Hi Everyone! இன்னைக்கு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்திங்கன்னா 5-Wave psychology is applicable to everyday life ஸோ அப்படினா என்னென்னு பார்க்குறீங்க அப்படிதானே அதெலாம் ஒன்றுமே இல்லை நம்ம அன்றாட வாழ்க்கையில் உதவக்கூடிய சில psychological methods அண்டு நமக்கே தெரியாமல் நம்ம பண்ணிகிட்டு இருப்போல அது எல்லாமே சைக்காலஜி அப்படின்றது தான் நான் உங்களுக்கு இன்றைக்கி ரிவீல் பண்ண போகிறேன் ஸோ அது என்னென்னு பார்த்திங்கன்னா சைக்காலஜியை பொறுத்த வரைக்கும் எல்லோரும் நினச்சிக்கிறது ஸ்டடி ஆஃப் ஹியூமன் மைண்ட் அண்ட் பிஹேவியர் அண்ட் சயின்டிஃபிக் ஸ்டடின்னு சொல்லி சொல்லிக்கிறாங்க பட் இதோட அர்த்தம் இதோட அர்த்தம் என்னென்னு பார்த்தா நம்ம எல்லாருமே போனாங்க நீங்கள் சைக்காலஜி படிச்சிருக்கீங்களா என்னோடய மனசு என்னன்றத சொல்லுங்கள் என்னை பார்த்தனே இப்படி அப்படின்னு சொல்லி கேட்பாங்க பட் பார்த்தனே சொல்கிற அளவுக்கு நாங்கள் ஒன்றும் சித்தரெலாம் கிடையாது ஆனால் இதை எப்படி சொல்லலான்னா மேபி எங் நாங்கள் உங்களை ரொம்ப நாள் பார்த்தது பார்த்துட்டு நான் அவங்க பேசாமல் இருக்கிறது அந்த மாதிரி ஏதாவது தெரிஞ்சிருந்தா வேணால் உங்களை பற்றி முன்ன பண்ண தெரிஞ்சிருந்தால் அவங்கள பார்த்தனே ஏன் எனக்கு டல்லாக இருக்கே என்ன பண்ணுற ஏது பண்ணுற அப்படி வேணா தெரிஞ்சிக்கலாமே தவிர மத்தபடி என்னை பார்த்தனே முன்னப்பினே தெ பார்த்தனே என்னை பற்றி என்ன சொல்லுங்கள் ஏதாவது நாலு நல்ல விஷயம் சொல்லுங்கள் நாலு கெட்ட விஷயம் சொல்லுங்கன்ற மாதிரிலாம் சொல்ல முடியாது ஸோ இதுதான் வந்து சைக்காலஜிஸ்ட் சைக்காலஜிக்கலாக அவங்களோட வேலை இதுதான் அதில் என்ன அஞ்சு முக்கியமான அன்றாட வாழ்க்கைக்கு தேவைப்படுற விஷயங்கள்னு பார்த்தீங்கன்னா ஒன்று கம்யூனிகேஷன் ஸ்கில் கம்யூனிகேஷன் ஸ்கில்னாலே உங்களுக்கு தெரியும் நான் பேசுறதுல என்ன ஸ்கில் இருக்குது அப்படின்னு கேட்பீங்க ஆனால் பேசுகிறது தாங்க ஒரு ஸ்கில்லு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா பேச்சாளராக இருப்பாங்க அதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க நல்லா பேசுகிறதா நாலு பேர் கே கவனிப்பாங்க இப்போ நான் பேசுகிறத எத்தனை பேர் கவனிப்பீங்கன்னு தெரில ஆனால் அதே மாதிரி ஒருத்தவங்களுக்கு பேசுகிறது பிடிச்சிருந்துச்சுன்னா அதை கவனிக்கிறோம் இல்லையா அது கூட கம்யூனிகேஷன் ஸ்கில் தான் இன்னொன்று பார்த்திங்கன்னா பில்டிங் ரிலேஷன்ஷிப்பு பில்டிங் ரிலேஷன்ஷிப்னா பில்டிங் பில்டிங்காக கட்டுறது கிடையாது இட்ஸ் எப்படி சொல்கிறது இப்போ ஒரு லவ்லு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும் இல்லை வீட்டில் உள்ளவங்கக்கிட்ட நல்லா சகஜமாக பழகிறதா இருந்தாலுமே அது வந்து ஒரு பில்டிங் ரிலேஷன்ஷிப் தான் இது ஆஃபீஸில் ஒர்க் எல்லா இடத்துக்குமே இது ஆகும் அதுக்கப்புறம் நம்ம கரியரை எப்படி வந்து நம்ம ரிச் பண்ணிக்கிறோம் அதான் ரிச்சாக நம்ம கொண்டுட்டு போகிறோன்றது ஏன்னா நம்ம கரியர் ரிச் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒழுங்காக பேசணும் கம்யூனிகேஷன் ஸ்கில் தேவை அதுக்கப்புறம் நம்ம அவங்கக்கிட்ட ஒரு ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணணும் அதுக்கப்புறம் உங்கள் மேலே ஒரு நல்ல ஒப்பீனியன் வரணும் இதெல்லாம் வந்தால் மட்டும்தான் உங்கள் கரியரை நீங்கள் காப்பாற்றிக்க முடியும் இது உங்களோட மூணாவது விஷயம் நாலாவது விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா உங்களோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் உங்களோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் உங்களுக்கு மட்டும் தெரியிற மாதிரி வச்சுக்காம மற்றவங்களுக்கும் தெரிகிற மாதிரி வச்சுக்கிட்டா தான் இவங்கக்கிட்ட கொடுத்த ஒரு வேலையை கண்டிப்பாக நட செஞ்சு முடிச்சுடுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு வரும் அந்த நம்பிக்கை தான் வந்துட்டு நீங்கள் அவங்களுக்கு கொடுக்குற செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் அஞ்சாவது ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய இன்சைட் உங்களோட தப்பு உங்களோட ரைட் என்னன்னு உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அந்த உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த நீங்கள் அதை வந்து தப்பை வந்து சரியாக்கிக்கிட்டு அது மற்றவங்கக்கிட்ட நீங்கள் நடக்கும்போது இந்த தப்பு நீ பண்ணாத இந்த தப்பு நான் பண்ணப்போ இந்த மாதிரி எனக்கு நடந்துச்சு ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்த நீ பண்ணாத அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அதுதான் வந்து அஞ்சாவது விஷயம் இந்த அஞ்சுமே நம்ம வாழ்க்கைக்கு முக்கியம்தான் முக்கியம் இல்லைன்னு தேவைப்படுறவங்க யாராவது இருந்தீங்கன்னா கமெண்ட்டில் என்ன தேவைப்படாத விஷயங்கள் அப்படின்ட்டு நீங்கள் சொல்லுங்கள் இதுக்கும் இதே மாதிரி உங்களுக்கு இன்னும் நிறைய வீடியோஸ் தேவைப்படுது அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டால் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணலாம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களோட சப்போர்ட் எனக்கு தேவைப்படும் யூ